Hi friends, welcome to Vivid Tech. நம்ம எல்லாருமே ப்ளூடூத் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆகட்டும், ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆகட்டும், இந்த மாதிரியான டிவைசஸை வந்து நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பேர் ஆகும் ஆனால் ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் கனெக்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும் ஆனால் சத்தமே வராது ஹெட்ஃபோன்லேயோ இல்லாட்டி ஸ்பீக்கர்லேயோ. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ளூடூத் டிவைஸை எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து பேர் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது, அதோட ப்ளூடூத் சைட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, அந்த ப்ராப்ளமும் எப்படி சால்வ் பண்ணி நம்ம ஸ்பீக்கர் ஹெட்ஃபோனை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ கஸ்டருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்கிட்ட இருக்க ஒரு JBL ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ், டிவைசஸ், இதில் வந்து ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண விரும்புகிற உங்கள் ப்ளூடூத் டிவைஸ்லேயும் வந்து பவரை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுலேயும் ஏதாவது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன் பண்ணிவிட்டு அட் ப்ளூடூத் ஓ அதர் டிவைஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளூடூத் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஏதாவது லிஸ்ட் வருதா அப்படின்னு. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ண விரும்புகிற உங்கள் டிவைஸ் வருமா இருந்துச்சுன்னா அந்த டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகுது. கனெக்டட் டன். ஸோ அப்படி கனெக்டட் அப்படின்றது வருமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கனெக்டட் மியூசிக் அப்படின்ற ஒரு இது வரும். இப்படி கனெக்ட் பண்ணோடனே உங்கள் டிவைஸ் ஒர்க் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளமும் இல்லை. சம்டைம்ஸ் அப்படி ஒர்க் ஆகாமல் இல்லாட்டி பேட் அப்படின்ட்டு மட்டும் வந்து இருந்து ஒர்க் ஆகாமல் இல்லாட்டி சவுண்ட் வராமல் இருக்குமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் சர்ச் பாரில் சர்வீசஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் உங்கள் கம்ப்யூட்டர் உள்ள ரன்னிங்கில் இருக்க சர்வீஸ், டிசபிளில் இருக்க சர்வீஸ் எல்லாமே இதில் காட்டும். இதில் வந்து ப்ளூடூத் சம்மந்தமான சர்வீசஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும், செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ப்ளூடூத் ஆண்ட் ஃப்ரீ சர்வீஸ், ப்ளூடூத் சப்போர்ட் சர்வீஸ், இந்த ப்ளூடூத் சம்மந்தமாக இருக்க எல்லா சர்வீஸுமே ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து ஒருத்தர் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும் போதே ஒட்டோவாக ரன் ஆகிற சர்வீசஸ். ஸோ அது எல்லாமே ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து ஷுர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ரன்னிங்கில் இல்லாட்டி அந்த சர்வீஸை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து டிசபிளில் இருக்குமா இருந்தாலும் உங்கள் ப்ளூடூத் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து சரியாக செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் மெதட் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ், டிவைசஸ், இதில் வந்து டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ப்ளூடூத் டிவைஸை வந்து சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கிறதுல வந்து ப்ளூடூத் சர்வீசஸ் வந்து எல்லாமே டிக்கில் இருக்கா அப்படின்றது வந்து ஒருத்தர் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே டிக்கில் இல்லாட்டி அதை எல்லாத்தையுமே டிக்கில் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அப்படியும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளூடூத் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த இடத்துல உங்கள் ப்ளூடூத் டிரைவர்ஸ் எல்லாமே காட்டும். அதில் உங்கள் ஸ்பீக்கருக்கான ஒரு டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோர் அப்டேட்டட் டிரைவர் சாஃப்ட்வேர். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிப்பீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் ஆகி உங்கள் டிரைவர் வந்து அப்டேட் ஆகும். அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்ற ஒரு டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்பீங்களா இருந்தால் இது வந்து ஆட்டோவாக வந்து இன்ஸ்டால் ஆகும், இன்ஸ்டால் ஆகி அப்டேட் ஆகும். மோஸ்ட்லி இந்த ஒரு டிரைவர் அப்டேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்கள் ப்ளூடூத் டிவைஸ் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரில் ப்ளூடூத் சைட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறது. செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ், அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி, இதில் வந்து ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபைன் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதுல வந்து ப்ளூடூத் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி ரன் த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ளூடூத் சைட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து இது டிடெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு சொல்லும்.
ஸோ என் கம்ப்யூட்டரில் வந்து செக் ப்ளூடூத் ரேடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்னமோ ஒரு எரர் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. இப்படி உங்கள் கம்ப்யூட்டர்லையும் ஏதாவது ப்ளூடூத் சைட் இல்லாட்டி ப்ளூடூத் டிவைசஸ் சைட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் என்னென்னு இது டிடெக்ட் பண்ணி சொல்லும், அதோட அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணியும் கொடுக்கும். மோஸ்ட்லி இந்த ஒரு மெதட் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்டெப்பையுமே உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ளூடூத் டிவைஸ் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இந்த ஸ்டெப் மூலமாக சால்வ் ஆகிச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்க. இப்போ நிறைய வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.